சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் விவேக் உயிரிழந்தார். மாரடைப்பால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு எக்மோ கருவி உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை 4:35 மணிக்கு அவரது உயிர் பிரிந்தது. இதையடுத்து அவரது உடல் சாலிகிராமத்தில் உள்ள அவர் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நடிகர் விவேக்கின் மறைவை அடுத்து திரையுலக பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 92வது வாக்குச்சாவடியில் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை ஏற்று வேளச்சேரியில் உள்ள 92ஆம் எண் கொண்ட ஆண்களுக்கான வாக்குச்சாவடியில் காலை 7 மணிக்கு தொடங்கிய மறுவாக்குப்பதிவு இரவு 7 மணி வரை நடைபெறுகிறது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை 8449 உயர்ந்துள்ளது. மேலும் 4920 பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பினர். 33 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனாவின் இரண்டாவது அலையை இந்தியா சந்தித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவில் 217,353 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. மேலும் 1185 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றின் வேகம் காரணமாக புதுச்சேரி கல்லூரிகளில் மருத்துவம், பொறியியல், சட்டம், கலை மற்றும் அறிவியல் உட்பட அனைத்து தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மத்திய பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் 90 இணைப்பு கல்லூரிகள் உள்ளன. இந்த இணைப்பு கல்லூரிகளில் வரும் 19ஆம் தேதி முதல் எழுத்து மற்றும் செய்முறை தேர்வுகள் தொடங்குவதாக இருந்தன. இந்நிலையில் இத்தேர்வுகள் அனைத்தும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டாளர் லாசர் கூறியுள்ளார். தமிழகம், புதுச்சேரி உள்பட சமீபத்தில் நடந்த 5 மாநில தேர்தல்களில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் 1,40,00,000 மதிப்பிலான பணம், நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இந்த பட்டியலில் வழக்கம்போல் தமிழ்நாடுதான் முன்னிலையில் உள்ளது. தமிழகத்தில் மட்டும் 446,28,00,000 மதிப்பிலான பணம், நகைகள் மற்றும் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் 300,11,00,000, அசாமில் 122,32,00,000, கேரளத்தில் 84,91,00,000, புதுச்சேரியில் 36,95,00,000 மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் முதன்முறையாக அதிகபட்சமாக நேற்று 10,031 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 3,792 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 21 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேபோல் பிரிட்டனிலிருந்து கேரளா திரும்பிய 111 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 11 பேருக்கு உருமாறிய கொரோனா வைரஸ் பாதிப்பு உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அரசின் பல்வேறு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து மார்ச் மாதம் முதல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் வெட்ட வெளியில் எவ்வித பாதுகாப்பும் இன்றி அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்த மூட்டைகள் கால்நடைகள் மற்றும் பறவைகள் மூலம் எடை குறைந்து வரும் நிலையில் அண்மையில் பெய்த மழையில் நனைந்து மேலும் சேதமாகி வருகிறது. எனவே உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து நெல் மூட்டைகள் எடுத்துச் செல்ல மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநில நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது வெப்பச்சலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் மதுரையில் மாட்டுத்தாவணி, கோரிப்பாளையம், சிம்மக்கல், தமுக்கம், கே நகர், அண்ணா நகர், தெப்பக்குளம், புதூர் உள்ளிட்ட நகரின் பல இடங்களில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாகவே மதுரையில் கடும் வெயில் நிலவி வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. நரி
அதுக்கப்புறம் நிறைய கலர் இருக்கும். வயலட், இண்டிகோ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். விப்ஜியார் வந்து வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஏழு, அது வந்து விப்கையார். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழாவின் இரண்டாம் நாள் அன்று சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மன் பூத வாகனத்திலும் மீனாட்சி அம்மன் அன்ன வாகனத்திலும் பவனி வந்தனர். திருவீதி உலா நிகழ்வுக்காக சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டன. கொரோனா எதிரொலியாக பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த வாரம் 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் வீசி வந்த நிலையில் பென்னாகரம், பாலக்கோடு, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கோடை மழை கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் சாகுபடி செய்யும் பணியில் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்தது. இந்த நிலையில் கரிவலம், வந்தநல்லூர் மற்றும் சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை அடுத்த ஆவடி பக்தவச்சலபுரத்தில் இருந்து மழைநீர் கால்வாய் பருத்திப்பட்டி ஏரிக்கு செல்கிறது. இந்த கால்வாய் 60 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. தற்போது இந்த கால்வாயில் கழிவுநீர் கலப்பு, அழுகிய காய்கறிகள் வீச்சு, பிளாஸ்டிக் கழிவுகள் தேக்கம் உள்ளிட்டவைகளால் பராமரிப்பு இன்றியும் பல இடங்களில் ஆக்கிரமிக்கப்பட்டும் உள்ளது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் குடியிருப்பு வாசிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் 840 மெகாவாட் மற்றும் 600 மெகாவாட் அனல்மின் நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலமாக நாளொன்றுக்கு 1440 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 600 மெகாவாட் அனல்மின் நிலையத்தில் சாம்பல் வெளியேற்றும் இயந்திரம் மற்றும் ஸ்ட்ரிம்மர் வால்வு இயந்திரம் பழுதானது. இதன் காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு உள்ளது. அதனை சரி செய்யும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதால் இன்னும் ஒரு சில தினங்களில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அனல்மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கட்டுப்பாடுகளை அதிகரிக்கவும் தலைமை செயலாளர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா தொற்றை கட்டுக்குள் கொண்டு வருவது குறித்தும் கட்டுப்பாடுகளை அதிகரிப்பது குறித்தும் சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசின் தலைமைச் செயலர் ராஜீவ் ரஞ்சன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் காவல்துறை தலைமை இயக்குநர் திரிபாதி, சுகாதாரத்துறை முதன்மை செயலர் ராதாகிருஷ்ணன், வருவாய் நிர்வாக ஆணையர் பணீந்திர ரெட்டி,
சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ், பெருநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது ஏற்கனவே அமலில் உள்ள கட்டுப்பாடுகளில் நேர கட்டுப்பாடுகளை மாற்றி அமைப்பது என்றும் வார இறுதி நாட்கள் அல்லது இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்துவது குறித்தும் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிகிறது. உடற்பயிற்சி கூடங்கள் பூங்காக்களை முழுமையாக மூடவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் சென்னை திரும்பியவுடன் அவருடன் ஆலோசித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த சில நாட்களாக கோவாக்சின் தடுப்பூசி மருந்து இருப்பு இல்லாததால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறுகையில் ஏப்ரல் 14 முதல் தடுப்பூசி இருப்பு இல்லாததால் மாவட்ட மருத்துவமனையில் கேட்டுள்ளதாகவும் இன்னும் ஓரிரு நாட்களில் தடுப்பூசி கிடைத்துவிடும் என்றும் தெரிவித்தனர். கொரோனா இரண்டாம் அலை தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, திருமழிசை உள்ளிட்ட பகுதிகளில் இலவச கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தாமாக முன்வந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இதனை கொரோனா தடுப்பு சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி பாஸ்கரன் ஐஏஎஸ் நேரில் சென்று ஆய்வு செய்தார். தேனி மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று விஷயத்தில் பொதுமக்கள் அலட்சியம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் தேனி பகுதி காவல்துறையினர் முகக்கவசம் அணியாமல் வரும் பொதுமக்களிடம் முகக்கவசம் அணிவதன் அவசியத்தை ஏற்படுத்தும் விழிப்புணர்வு பதாகைகளை கொடுத்து உறுதிமொழி எடுக்க வைத்தனர். மேலும் முகக்கவசம் அணிந்து வந்த பொதுமக்களுக்கு மரக்கன்று மற்றும் இனிப்புகளை வழங்கினர். காவல்துறையின் இந்த அணுகுமுறை பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றது. ஆள் கூட்டம் கூடுறது கொஞ்சம் கம்மி பண்ணும். இப்போ சந்தையாகட்டும் மற்ற மார்க்கெட்டு அந்த கூட்டம் கொடுத்தாதீங்க. தனிமையில் இருக்கணும் எல்லாருமே. மாஸ்க் கம்பல்சரி போட்டாகணும். வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா கை கால் கழுவணும். சானிடைசர் யூஸ் பண்ணியே ஆகணும். இது தடுக்கிறதுனா வந்து பொது முடக்கம் வந்து போட்டால் தான் வந்து சரிபட்டு வரும். கொரோனா தடுக்கணும்னா எங்கேயும் குரூப்பாக உட்காரக்கூடாது. எந்த இது கட்சி மீட்டிங் எந்த ஆர்ப்பாட்டம் அது எதுவும் பண்ணக்கூடாது. மாஸ்க்கு கண்டிப்பாக போடணும். அப்புறம் சானிடைசர் யூஸ் பண்ணிக்கணும். எங்கேயும் குரூப்பாக மோஸ்ட்லி எங்கேயும் குரூப்பாக சுற்றக்கூடாது. குரூப்பாக மிஷின் பண்ணக்கூடாது. எது பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்ல. பார்ல எல்லாம் வந்து யாருமே எதுவுமே போடுறதில்லைங்க. மாஸ்க் யூஸ் எதுவும் போடுறதில்ல. அன்றைக்கி வார்டு சும்மா அந்த கூட்டத்தில் நிற்கிறாங்க போகிறாங்க வராங்க. யாருக்கு இருக்குது என்னன்னு தெரியாது. அதாவது தனிநபர் இடைவெளியை வந்து கடைபிடிக்கணும். ரெண்டாவது வந்து எல்லாம் மாஸ்க் போடணும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த கபசுரன் குடிநீர் குடிக்கணும். அந்த நீங்கள் அப்படி வேணும்னா இந்த முருகமர இலையில் வந்து சூப்பு வேறு போட்டுக்கிட்டு இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து சேரும்போது உங்களுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் போது உங்களுக்கு எல்லாமே எதுவுமே இல்லை நார்மலாகிடும். முகக்கவசம் முக்கியமாக அணியணும் சார். முகக்கவசம் தான் அதை தடுக்கிறதுக்கு. தடுப்பூசிகளும் போடணும். கொரோனா தடுப்பூசிகளும் ஃபஸ்ட்டு தடவை போட்டாங்க. ரெண்டாவது தடவை இப்போ 45 வயசுக்கு மேல்பட்டவங்களை போட சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் சொல்கிற உத்தரவை நம்ம கடைபிடிச்சோம்னா சரியாக இருக்கும். என்ன முகக்கவசம் அணியணும் அதை அதை அணியணும்னா தவிக்கலாங்க. அதனால் எப்பயும் போலயே பஸ்ஸில் பாதி பேரை விட்டுட்டு பாதி பேர் பஸ்ஸில் விட்டுட்டு ஆட்டோவில் ஒரு 8 பேர் ஏற்றுறாங்க, 4 பேர் ஏற்றிட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுட்டு அப்படி பண்ணால் கொஞ்சம் எல்லோரும் மாஸ்க் பண்ணணும். சமூக இடைவெளியை பின்பற்றணும். வாரத்தில் ஒரு நாள் கபசுர குடிநீர் நிலவே அது மாதிரி எடுத்துக்கலாம். இருக்கிற முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்த்தான ஃபுட்டாக சாப்பிட்டா நம்மளை பார்த்துக்கலாம், பாதுகாத்துக்கலாம். என்ன எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னா நம்ம வந்து சானிடைசர் யூஸ் பண்ணணும். முடிஞ்சால் கொஞ்சம் வசதியாக இருக்கணும்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்க் வந்து மெயினாக போட்டுக்கணும். என்ன நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கணும், வீட்டில் இருக்கணும், தனித்து இருக்கணும். 99% மேக்ஸை கட்டக்கூடாது. என்ன கையில் நல்லா சோப் போட்டு கழுவணும் போகணும். நம்மளே நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து அதை அட்டாக் பண்ணாமல் இருக்கும். அதாவது வேறு வழி இல்லை. எல்லா இடத்துலையும் இது நிறைய வந்து பரவுது. அதனால் நம்ம சேஃப்டிக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க. என்னுடைய கருத்து அதான். தடுக்கிறது நம்ம முதல்ல வந்து மாஸ்க்கை வந்து கரெக்டாக போடணும். டிஸ்டன்ஸ் சோசியல் டிஸ்டன்ஸ் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணாலே வந்து மேக்ஸிமம் வந்து கொரோனா வந்து தடுக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வந்து கூடி நின்று பேசுகிறத வந்து அவாய்ட் பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணோம்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவு வந்து குறைக்கலாம்.
கை கால் எங்கே போனாலும் கை கால் முதல்ல கழுவிக்கிட்டு மாஸ்க் போட்டிருக்காங்களா, ரெண்டு இடம் ரெண்டு கொஞ்சம் தூரம் கேப் விட்டுன்னு நம்ம பேசக்கூடிய சுவாசங்கள் வந்து அவங்க மேலே படாமலும் நம்ம மேலே படாமலும் சேஃப்டியாக இருந்துக்கிறது பார்த்துக்கிறது நல்லது. நாங்கள் வந்து பெட்ரோல் பங்கில் வேலையில் இருக்கிறேன். நான் வரவங்களுக்கெல்லாம் மாஸ்க் இப்போ கட்டாயமாக போட சொல்கிறேன். கையெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு பாதுகாப்பாக இருங்கன்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். வணக்கம் நேயர்களே, முதல் மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அடி வாங்கினதை பார்த்து சோகத்தில் இருந்த ரசிகர்களுக்கு இப்போ அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட தோத்தது ஒரு விதத்தில் நிம்மதியை கொடுத்துருக்கு. குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸை பொலந்து கட்டின பிருத்வி ஷாவும் ஷிகர் தவானும் ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆனதும் அவங்க இந்தியன்ஸ் பிளேயர்ஸுங்கிறத மறந்துட்டு இணையத்தில் மீம்ஸை பறக்க விட்டாங்க. மேட்சை ஜெயிச்சதை விட ராஜஸ்தான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, கடந்த 2 வருஷமா ரன்ஸை வாரி வழங்கிட்டு இருந்த ஜெய்தேவ் உனட்கட் இந்த மேட்ச்ல 4 ஓவரை போட்டு வெறும் 15 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்டையும் வீழ்த்தினார். இதை ராஜஸ்தான் ரசிகர்களால நம்பவே முடியல. இந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக அவருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டும் கிடைச்சிருக்கு. கிறிஸ் மோரிஸோட பினிஷிங் நாக்கையும் நம்ம மறக்க கூடாது. தேவையான நேரத்தில் 4 சிக்ஸர் அவிளாசி நான் 16 கோடி ரூபாய்க்கு ஒர்த்துதான் ப்ரூஃப் பண்ணிட்டாரு. எப்போதுமே மேட்சை தோத்துட்டா ரசிகர்கள் ஒன்று நம்ம டீம் சரியாக பந்து வீசலை, சரியாக பேட்டிங் ஆடலை, இல்லை அம்பையர் தவிர அவுட் கொடுத்துட்டாரு, அதுதான் மேட்சை கையை விட்டு போக காரணம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஒருபடி மேலே போய் பிச் கியூரேட்டர்ஸை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. T20 கிரிக்கெட்னா சிக்ஸர் பவுண்டரி பறக்கிறது மட்டுமா? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை ஹேண்டில் செஞ்சு விளையாடணும். அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் எப்போவுமே 200க்கு மேலே அடிக்கணும், த்ரில் சேசிங் இருக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் ஓவர் தாங்க. பவுலர்களும் பாவம்தான்னு ரசிகர்களுக்கு தோண மாட்டேங்குது. சரி, அடுத்த மேட்ச் எந்த 2 டீமுக்குன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் தான். ஹைதராபாத் டீம் விளையாடின 2 மேட்சுமே தோத்துட்டாங்க. அதனால இந்த மேட்ச்ல ஜெயிச்சு ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் வீரர்களுக்கு இருக்கு. சேசிங் பண்ணும்போது அவங்க டீம்ல ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா பினிஷிங் செஞ்சு கொடுக்க தான் ஆள் இல்லை. கேன் வில்லியன்ஸ்னை உள்ள கொண்டு வந்தே ஆகணும்னு எல்லாரும் நினைக்கிறோம். பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. இந்த 2 டீமும் இதுவரை 16 முறை மோதி இருக்காங்க. இதுல தலா 8 முறை வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப 2 டீமோட பிளேயிங் 11 பார்த்தலாம். மும்பை டீம் ஸ்ட்ராங் தான், அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனா தோக்கடிக்க முடியாத டீம்லாம் கிடையாதுங்க. ஹைதராபாத் நல்ல வியூகம் வகுத்து விளையாடினா கண்டிப்பா வின் பண்ணிடலாம். நாளைக்கு நான் புது அப்டேட்ஸோட வந்துடுறேன், நீங்க மறக்காம பார்க்க வந்துருங்க. தர்மபுரி மாவட்டம் அரூர் திருவிக்கா நகரில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்நிலையில் கோடை வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் வனப்பகுதியில் உள்ள குரங்குகள் அங்கிருந்து வெளியேறி வருகிறது. மேலும் உணவு தேடி திருவிக்கா நகர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழையும் அக்குரங்குகள் வீட்டின் மாடி மீது உலர்த்திய துணிகளை குரங்குகள் எடுத்து செல்வதும், அதேபோல வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருக்கும் கார்கள் மீது ஏறி விளையாடுவதும், வீடுகளுக்கு நுழைந்து உணவுப் பொருட்களை எடுத்து செல்வதும், மேலும் குழந்தைகள் மற்றும் பெண்களை அச்சுறுத்தியும் வருகிறது. எனவே குடியிருப்பு பகுதிகளில் உள்ள குரங்குகளை பிடித்து மீண்டும் வனப்பகுதியில் விடுவிக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.